ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை 17ஆம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை 4ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மாலை 4:30 முதல் 5:30 வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்ரன் புதன் சந்திரன் குரு 7-8 சுக்ரன் 10-11 புதன் 11:00 to 12:00 வரை சந்திரன் 12:00 to 1:00 வரை இன்றைக்கு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை ஒவ்வொருவரும் பாராயணம் செய்தால் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ராகு காலம் 9:00 to 10:30 வரை குளிகை 6:00 to 7:30 வரை யமகண்டம் 1:30 to 3:00 வரை சூரிய உதயம் 6:03 திதி இன்று மாலை 5:59 வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று இரவு 11:57 வரை மிருக சீதிஷம் பின்பு திருவாதிரை யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் ஒரு அற்புதமான நாள் சந்திராஷ்டமம் அனுஷ நட்சத்திரத்திற்கும் கேட்டை நட்சத்திரத்திற்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு சனிக்கிழமை 9-10 இந்த டைமில் சிவாலயத்திற்கு சென்று சனீஸ்வரன் இருக்கும் சன்னதியில் கையெடுத்து கும்பிட்டு விட்டு ஒரு 3 முறை வலம் வந்து மறுபடியும் ஒரு நெய்தீபம் ஏற்றி சிவபெருமானை மனதார பூஜித்து வந்தால் சனியின் தொல்லையிலிருந்து விடுபடலாம். இது ஒரு மிகப்பெரிய ஐதீகம். இதை ஃபாலோ பண்ணால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி என்பர்களே, புதிய நபர்களால் தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். சுமூகமான சூழல் ஏற்படுகின்ற நாள். மேஷராசி என்பர்கள் கோபப்படாமல் இருப்பது சாலச் சிறந்தது. இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகளிடம் அன்பாக பழகுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே விலை கொடுத்து வாங்கி கொள்ளாதீர்கள். அதிர்ஷ திசை மேற்கு எண் 9 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற நாள். ரிஷபராசி என்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மேன்மையான சூழல் உண்டாகும். வேலை தொடர்பான முக்கிய முடிவுகளில் கவனம் வேண்டும். எதிர்பாராத செயல்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நன்மைகள் ஏற்படும். பங்காளி வகை உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது. வாகன யோகம் இருக்கிறது. அதேபோல் எங்கேயாவது செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதற்கு மௌனமாக இருந்துவிடுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். மிதுன ராசி என்பர்களே, தொழில் மேன்மைக்கான உதவிகள் மற்றும் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். மிதுனராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5 மிருக சீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடகராசி என்பர்களே, அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த பணிகள் நிறைவடையும். புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். மனை தொடர்பாக எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும். மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். பெண்கள்
விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதி. விவசாய பெருங்குடி மக்களுக்கு இது ஒரு நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள், காரிய சித்தி உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் பணியில் பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய மனை வாங்குவதற்கான சூழல்கள் அமையும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். இளைய சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் கிடைக்கப் பெறுவீர்கள், வாய்ப்புகள் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, குடும்ப பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லவும். பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வெளியூர் தொடர்பான வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவது சாலச் சிறந்தது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். மாணவ மாணவியர்க்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சில சங்கடங்களுக்கு பிறகு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். துலாம் ராசி என்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். பயணங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாக நிறைவேறும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இணைய வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மை அடைவீர்கள். அந்நியர்களின் நட்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நீடேறும், விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நாள். விருச்சிகராசி அன்பர்களே, நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். நெருங்கிய நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனம் வேண்டும். வாழ்க்கை பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் மனமகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும். சுப செலவுகள் ஏற்படும். விருச்சிகராசி என்பர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ நொடி பொழுதில் காணாமல் போயிடும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதற்கு என்ன சார் பண்ணலாம், என்ன பரிகாரம் என்ன இருக்குன்னா, உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். எப்படி உழைத்தால் நமக்கு பணம் வரும் என்பதை யோசித்து உழைப்பை அதிகப்படுத்தினால் ஊதியம் நிறைய கிடைக்கும். அதற்கு திருப்பதி பெருமாள், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் நங்கநல்லூர், பழனி முருகர் இந்த தெய்வங்களை பிடித்து கொண்டால் உங்களுக்கு சீக்கிரமாக கடனிலிருந்து வெளிவந்து விடலாம். அனைவரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம்னா முருகர் தான். அந்த முருகரை பிடித்து கொண்டால் பழனி அண்ட் திருச்செந்தூர் பிடித்து கொண்டால் கடன் அடைந்து விடும். அதுக்கு வந்து ஒரு சமிக்ஜை மாதிரி கிடைக்கும். சார், கோயிலுக்கு போனால் கடன் அடையுமான்னா, அந்த ஒரு மிகப்பெரிய தாட் ப்ராசஸ் தான் மனசில் இருக்கிறது கடன் அடைஞ்சிரும், பகவான் இதற்கு ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு போனால் நிச்சயமாக காட்டுவார், வழி காட்டுவார். அதன் மூலமாக உங்களுக்கு உழைப்பை போடுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஊதியம் வரும், கடன் அடைத்து விடுவீர்கள். நம்பிக்கை வையுங்கள், வெற்றி பெறலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் நலம் சீராகும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்கள், சிறு சிறு விஷப்பூச்சிகளால் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது சாலச் சிறந்தது. ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும். வருமுன் காப்பதை தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதும் விரும்புவார்கள்.
ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வரா மாதிரி, அரை சாவரா மாதிரி தெரிஞ்சாலே நல்ல மருத்துவரை அணுகி அதற்குண்டான மருந்தை வாங்கி கொள்ளுங்கள். பழனி முருகர் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுவார் ஹெல்த்து சம்பந்தமான விஷயங்களுக்கு. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, திருவற்றியூர் வடிவுடையம்மன் ஹெல்த்து சம்பந்தமான விஷயங்களுக்கு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, விவசாயம் தொடர்பான பலவிதமான ஆலோசனைகளும் ஆதரவுகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். உடைமைகளில் கவனம் வேண்டும். பண விஷயங்களில் சாதுரியமாக பேசி சமாளிப்பீர்கள். கோபம் கொண்ட பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். மனதில் புதுவிதமான எண்ணங்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். மாணவ மாணவியர்களுக்கு நல்ல புத்தி கூர்மை பெறுகின்ற ஒரு செயல் இன்றைக்கு நடைபெறும். அதிசதிசை மேற்கு எண் 5, விவசாய பெருங்குடி மக்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மகசூல் உங்களுக்கு உண்டாகும். உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தால் பெருமாள் சம்பந்தப்பட்டவர்கள், பெருமாள் சம்பந்தப்பட்டாலே திருச்சி, ரெண்டாவது சென்னையில் இருந்தால் திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாள் தான் ஆஜானுபாகுவாக இருப்பார். பெருமாளுக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மரை வழிபடுவதும் அவருக்கு ஒரு 9 நெய்தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவது மிகப்பெரிய உத்தமம். கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்விற்கான சூழல் அமையும். திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். புத்திரர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அகலும். கும்பராசி அன்பர்கள் ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். இந்த ரோடு கான்ட்ராக்ட் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நீங்கள் நினைத்த ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் 9, கும்பராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். இந்த 7.5 சனி நடக்கிறதுனால கும்பராசி அன்பர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு எது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ரெண்டாவது பணப்பிரச்சனை, மூன்றாவது இந்த பணம் லாக் ஆகி அது மூலியமாக சில தேவையில்லாத சங்கடங்கள் சச்சரவுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. எதற்கும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சால சிறந்தமான ஒரு டிப்ஸ். அதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, வருமுன் காப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தடைகள் அகலுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்களே, நவீன பொருட்களை வாங்குவதற்கான எண்ணங்கள் நிறைவேறும். உறவினர்கள் சாதகமாக இருப்பார்கள். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும். வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. ஜாமீன் கையெழுத்தெல்லாம் மீனராசி அன்பர்கள் போடக்கூடாது, அப்படி போட்டுட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், மீனராசி அன்பர்கள் வேலை தேடி கொண்டிருந்தால் இப்பொழுது நீங்கள் நினைத்த வேலை கிடைத்துவிடும். யார் மனசையும் புண்படாமல் இருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா மீனராசி தனுசு ராசி வந்து குரு சம்பந்தப்பட்ட ராசின்றதுனால உங்களுடைய மனதை சில பேர் கஷ்டப்படுத்துவார்கள். அதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி மறந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினாலே போதும். உங்களுடைய எண்ணம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் செய்த தப்பை உணர்ந்துவிட்டு உங்களிடம் வந்து பேசுவார்கள். அதனால் அதையே ஒரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மீனராசி என்பவர்கள் இவன் இப்படி பேசிட்டானே, அவன் இப்படி பேசிட்டானேன்னு ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நினைக்காமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷதிசை வடமேற்கு எண் 2, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகரிக்கும்.